Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற spoken English sentences என்னென்ன? What do you do? What are you doing? இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே வித்தியாசம் இருக்கு. What do you do அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் யுவர் ஜாப்னு கேட்குறோம்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ஜாப்னு என்ன, உங்கள் வேலை என்ன அப்படிங்கிறத கேட்குறது. வாட் டு யூ டூ அப்படின்னு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ கார்பெண்டர், ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், அது மாதிரி பதில் சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, வாட் ஆர் யூ டூயிங். ஸோ இது என்னென்னா, ரைட் நவ் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கேட்குறதுக்கான க்வெஸ்சன் அது. வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்கும்போது பதில் எப்படி சொல்லணும்? ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க், ஐ எம் பிளேயிங் ஃபுட்பால், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், இந்த மாதிரி பதில் சொல்லணும். ஸோ இங்கிலீஷ்காரங்க பேசும்போது அந்த இடையில இருக்க டூ சொல்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. வாட் டூ யூ டூ, வாட் யூ டூ அப்படிம்பாங்க. வாட் ஆர் யூ டூயிங், வாட் யூ டூயிங் மட்டும்தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். வாட் யூ டூயிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனையும் ரெண்டு சென்டென்ஸையும் நல்லா பேசி அதுக்கான ஆன்சரையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.